விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த வாக்குறுதிகளை இதுவரை விடியா அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே மக்களுக்கு விடியல் தரப்போகிறோம் என்று பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் தந்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து என்றார்கள், ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து என்றார்கள், ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி குறையும் என்றார்கள், ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள். இதையெல்லாம் செய்தார்களா என்று எண்ணி பார்த்தோம் என்றால், இதைதான் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே நிர்வாகத்திறவின் காரணமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கும் சீர்குலைக்கின்ற வகையிலே திருமண உதவித்தொகையாக தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்தையும் கைவிட்ட அரசு இன்னைக்கு விடிய அரசு. அதேபோல படிக்க செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அதையும் தடுத்த அரசு விடிய அரசு. அதே போல இன்றைக்கு பல்வேறு வகையிலே அம்மாவுடைய காலத்தில், புரட்சி தலைவருடைய காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக வழங்கப்பட்டிருந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தவிர்த்து மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசு என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் தந்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மக்களை பாதிக்கின்ற வகையிலே செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மின்கட்டணம் உயர்வெல்லாம் இன்றைக்கு நீங்கள் மின்சாரத்தை செலுத்துகின்ற போது உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 2 மாத காலத்திற்கு முன்பாகவே மின்கட்டணம் உயர்வு, அப்பொழுது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம். சொத்து வரி உயர்வு அன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் செய்தோம். ஆனால் செவடங்காதில் கூறிய சங்கு போல திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றுவரை தமிழ்நாடு முழுவதும், இது போன்ற தருமபுரி நகராட்சி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் இது போன்ற சொத்து வரி உயர்வு, அதே போல மின்கட்டண உயர்வுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம். மக்களை இன்றைக்கு பாதிக்கின்ற வகையில் அது அமைந்திருக்கிறது. ஆகவே மக்கள் விரோத ஆட்சியை நீங்கள் செய்யாதீர்கள் என்று எதிர்க்கட்சியின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலும் அறிவித்தார்கள். அதையும் இன்றைக்கு செவி கொடுத்து கேட்காமல் மக்களை பாதிக்கின்ற வகையிலேதான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்டி, இது போன்ற நிகழ்வுகளை இனி எதிர்வர காலங்களிலே மக்கள் பாதிக்கின்ற வகையிலே இந்த அரசு செய்யக்கூடாது. ஆகவே அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம்.